வணக்கம். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீல் உரையுடன் தொடங்கியது. அப்போது பேசிய குடியரசுத் தலைவர், நாட்டில் இயங்கி வரும் அணு உலைகள் சர்வதேச பாதுகாப்பு அம்சங்களுடன் இயங்கி வருவதாகவும், அதனால் அவற்றை மூடும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் தெரிவித்தார். முன்னதாக நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறும் என்று தனக்கு நம்பிக்கை உள்ளதாக தெரிவித்த பிரதமர் மன்மோகன் சிங், அனைத்து பிரச்சினைகள் குறித்து எதிர்க்கட்சிகளுடன் விவாதம் நடத்த தயார் என்று கூறினார். மக்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணாத அதிமுகவுக்கு சங்கரன்கோவில் இடைத்தேர்தலில் மக்கள் சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்று கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். சங்கரன் கோயிலில் உள்ள சங்கர நாராயண சுவாமி கோவில் முன்பு நேற்று தனது பிரச்சாரத்தை தேமுதிக பொதுச் செயலாளர் கேப்டன் விஜயகாந்த் தொடங்கினார். தேமுதிக வேட்பாளர் முத்துக்குமாரை ஆதரித்து பேசிய அவர், தமிழகத்தில் தற்போது நிலவும் வரலாறு காணாத மின்வெட்டால் அனைத்து தரப்பினரும் கடும் பாதிப்புக்கு உள்ளாகியிருப்பதாக தெரிவித்தார். மேலும் இத்தகைய மின்வெட்டை தீர்க்க நடவடிக்கைகளில் இறங்காமல் இடைத்தேர்தலுக்கு பின்னால் மின் கட்டணத்தை உயர்த்த அதிமுக அரசு திட்டமிட்டுள்ளதாக அப்போது அவர் குற்றம் சாட்டினார். தற்போது மேலநீலித்த நல்லூர் பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள கேப்டன் விஜயகாந்த், சின்ன கோயிலாங்குளம், வில்லிலிங்கபுரம், நடுவக்குறிச்சி, தன்னூத்து, சேர்ந்தமரம், திருமலாபுரம் உள்ளிட்ட 14 இடங்களில் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளார். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தற்போது சங்கரன்கோவில் ஒன்றியத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கு மாற்றாக மூன்றாவது அணி உருவானால் அது நாட்டிற்கு உகந்ததாக அமையும் என்று உத்தரப்பிரதேச மாநிலத்தின் புதிய முதல்வராக பதவியேற்க உள்ள அகிலேஷ் கூறியுள்ளார். சமாஜ்வாடி கட்சித் தலைவர் முலாயம் சிங் மூன்றாவது அணி குறித்து கருத்து எதுவும் தெரிவிக்காத நிலையில் அவரது மகனும் மாநிலத்தின் புதிய முதல்வருமான அகிலேஷ் இவ்வாறு தெரிவித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விடுதலை புலிகள் இயக்கத் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் இளைய மகன் பாலச்சந்திரன் இலங்கை ராணுவத்தினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட வீடியோ காட்சியை ஜெனிவா மனித உரிமை மாநாட்டில் வரும் 14 தேதி சேனல் 4 தொலைக்காட்சி ஒளிபரப்ப உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனால் இலங்கைக்கு நெருக்கடி மூற்றி வருகிறது. இது மட்டுமல்லாமல் இலங்கை அரசுக்கு உதவிய இந்தியா, சீனா மற்றும் பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளுக்கும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. மத்திய அரசு கொண்டுவரவுள்ள தேசிய தீவிரவாத தடுப்பு மையம் குறித்து அனைத்து மாநில தலைமை செயலாளர்கள் மற்றும் காவல்துறை தலைவர்களுடன் மத்திய அரசு ஆலோசனை நடத்தியது. இந்த மாநாட்டில் காங்கிரஸ் ஆட்சியில் இல்லாத மாநில தலைமை செயலாளர்கள் மற்றும் காவல்துறை தலைவர்கள் இத்திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனால் அடுத்து நடைபெறவுள்ள முதல்வர்களின் மாநாட்டில் இதுகுறித்து பேசி முடிவெடுக்கப்படும் என்று மத்திய உள்துறை செயலாளர் ஆர் கே சிங் தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் 7 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு மீது தெலுங்கானா பகுதியைச் சேர்ந்த ஒரு நபர் செருப்பை வீசியதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த 40 ஆண்டுகளில் முதன்முறையாக சென்னை மாநகராட்சியை கைப்பற்றியுள்ள அதிமுக இன்று மாநகராட்சி கூட்டம் தொடங்கியதும் 2021 கோடி ரூபாய் மதிப்பிலான வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்தது. தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் அறிக்கையில் ஐடி நிறுவனங்கள் மீதான சொத்து வரி சீரமைப்பு, மாநகராட்சி பள்ளிகளில் இசை வகுப்பு, நூலகம் போன்றவைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. காஷ்மீர் மாநிலத்தின் கிரிக்கெட் கழகத்தில் ஊழல் நடந்திருப்பதால் இது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரி மக்கள் ஜனநாயக கட்சித் தலைவர் முஃப்தி முகமது மற்றும் அவரது கட்சி எம்எல்ஏக்கள் இன்று காஷ்மீர் மாநில சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து அவர்கள் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர்.
பொதுமக்கள் இன்டர்நெட் மற்றும் செல்போன் வசதிகளை அதிகம் பயன்படுத்துவதால் கடித போக்குவரத்திற்கு பயன்படுத்தப்பட்டு வந்த இன்லண்ட் லெட்டரின் பயன்பாடு வெகுவாக குறைந்துவிட்டது. இந்நிலையில் தற்போது இன்லண்ட் லெட்டர் அச்சடிக்கும் பணிக்கு கூட சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் அதன் விலையை தபால் துறை சற்று உயர்த்த முடிவு செய்துள்ளது. தற்போதுள்ள அதன் விலையை 15% இருந்து 20% வரை உயர்த்தப்படுகிறது. இந்த கட்டண உயர்வு வரும் April 1 அமலுக்கு வரவுள்ளதாக தெரிகிறது. கோடை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஊட்டி மலர் கண்காட்சி May 18, 19 and 20 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ளது. ஊட்டியில் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. மே மாதம் நடைபெறவுள்ள மலர் கண்காட்சி 116th ஊட்டி மலர் காட்சி என்பது குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் வடமேற்கு பகுதியில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. கில்ஜித் பகுதியை மையமாக கொண்டு இன்று காலை 11:36 ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 5.6 பதிவாகியிருந்தது. நிலநடுக்கத்தின் காரணமாக அப்பகுதியில் உள்ள கட்டடங்கள் அதிர்ந்தன. ஆனால் சேதம் குறித்த தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. அதிமுக நிர்வாகியும் அமைச்சருமான சி வி சண்முகத்தின் உறவினர் முருகானந்தம் கொலை வழக்கு தொடர்பாக பாமக தலைவர் டாக்டர் ராமதாசிடம் சிபிஐ விசாரணை நடத்தியது. இதற்காக தைலாபுரம் பகுதியில் 7 போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். சென்னையில் ஒரே வீட்டில் மூட்டை மூட்டையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த 7 crore பணத்தை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். இந்த பணம் சங்கரன் கோவில் இடைத்தேர்தலுக்காக பயன்படுத்த அதிமுகவினர் வைத்திருந்த பணமா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்தது தொடர்பான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள 6 மற்றும் IAS அதிகாரிகளுக்கு வழக்கு தொடர்பாக விளக்கம் அளிக்குமாறு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. வழக்கறிஞர் சுதாகர் ரெட்டி என்பவர் தொடர்ந்த வழக்கில் இந்த உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. சொத்து குவிப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள அமைச்சர்கள் தற்போதைய கிரண்குமார் ரெட்டி அமைச்சரவையிலும் பதவி வகித்து வருவது குறிப்பிடத்தக்கது. சித்த மருத்துவ கல்லூரி மாணவர்கள் நடத்திய போராட்டத்திற்கு பலன் கிடைக்கும் வகையில் இன்று சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. இந்த தீர்ப்பில் கல்லூரி நிர்வாகம் 2 வகுப்புகளை தொடங்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. மனிதர்களின் ஆயுளை நீட்டிக்க வகை செய்யும் ஆய்வுகளை மேற்கொண்டுள்ள விஞ்ஞானிகள் பாலூட்டி இனங்களில் உள்ள சிட்6 என்ற மரபணு நோய்களை உருவாக்காமல் நீண்ட நாட்கள் வாழ வைக்கிறது என்பதை கண்டுபிடித்துள்ளனர். இதன் மூலம் மாத்திரை தயாரிக்கப்பட்டு அதனை மனிதன் பயன்படுத்தினால் மேலும் 20 கூடுதலாக உயிர் வாழ முடியும் என கணித்துள்ளனர். அதற்கான ஆய்வு மனிதர்களிடையே விரைவில் நடைபெற உள்ளது. அல் கொய்தா தீவிரவாத இயக்க தலைவர் ஒசாமா பின் லேடன் பாகிஸ்தானில் ஒளிந்திருந்த இடத்தை அவரது மனைவிகளில் ஒருவர்தான் காட்டிக் கொடுத்துள்ளார். இதற்கு காரணம் ஒசாமா தனது கடைசி மனைவியுடன் மட்டுமே அதிக அன்பு காட்டி வந்ததாகவும் அதனால் ஆத்திரமுற்ற ஒசாமாவின் மூத்த மனைவி போலீசாருக்கு தகவல் கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்தியாவின் நட்சத்திர கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் கடந்த ஆண்டு இதே நாளில் தென்னாப்பிரிக்கா உடனான போட்டியில் 99th அடித்தார். 100th சாதனையை அவர் விரைவில் நிறைவேற்றுவார் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே நிலவி வருகிறது. இன்றுடன் ஓராண்டு முடிந்துள்ள நிலையில் நாளை நடைபெறும் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியிலாவது தனது 100th சச்சின் அடிப்பாரா என்று ரசிகர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். வங்கதேசத்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் நாளை இந்தியா இலங்கை அணிகள் மோதுகின்றன. இந்திய அணி சமீபத்தில் ஆஸ்திரேலியாவில் நடந்த 3 போட்டியில்
இறுதி ஆட்டத்துக்கு கூட தகுதி பெறவில்லை. இதனால் இந்த தொடரில் இழந்த பெருமையை மீண்டும் மீட்குமா என்று ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்க்கின்றனர். இத்துடன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. விரிவான செய்திகள் இரவு 8 மணிக்கு. வணக்கம்.